ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்வாவின் வீடு. இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் காமிச்சிருக்கேன். ஸ்கூல் போயிட்டு வர கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்கள் டாட்லர்ஸ்க்கும் கொடுக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹாஃப் ஆப்பிள் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், ஒரு கரண்டி கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை, தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. அப்புறமா துருவி வச்சுருக்க ஆப்பிளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், தண்ணி விட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு தோசை பேட்டர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பணியாரக்கல்லை சூடு பண்ணி அதில் நெய் விட்டுருக்கேன் நான். நீங்கள் ஆயில் விட்டுக்கலாம், உங்கள் குழந்தைக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா ஆயில் விட்டுட்டு பணியாரம் மாதிரி ஊற்றி ரெண்டு சைடும் வெந்தப்புறமா எடுத்துட வேண்டியதுதான். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக கிட்ஸ்க்கு பிடிக்கும். நீங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக பனானா வேறு எந்தாவது ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்கள் குழந்தைங்க எந்தாவது ஒரு ஃப்ரூட் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அதை இன்டெரக்டாக அப்படி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷர்ஜித் வந்து இப்போது ஆப்பிள் சாப்பிட்றதில்ல, அதனால் நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.